இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா. பொன்னாடும் பொருளோடு அமே
பலவீனமில்லாமலே நம்மை பாதுகாத்து நடத்தினாரே அமேன் ஒரு பலவீனமில்லாமலே உங்களை நம்மை பாதுகாத்து நடத்தினாரே பாடி கொண்டாடுவோம் நன்றி பாடுவோம் பாடி நன்றி சொல்லுவோம் இயேசுவே பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் நீதியாயோ தந்து நம்மை நிறைவோடு நடத்திடுவார் நீதியாயோ தந்து நம்மை நிறைவோடு பசுமையாய் வாழ செய்வா முதிர் வயதானால நம்மை பசுமையாய் வாழ செய்வா பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ கருவறையில் தெரிந்து கொண்டீர் பேரிடம் முன்னாலே என்னை அழைத்தீர் கண்ணின் மணி என்று கைகளில் வரைந்துள்ளீர் கண்ணின் மணி என்று கைகளில் வரைந்துள்ளீர் உம்மை பிரிந்தேது வாழ்வெனக்கு நன்றி சொல்லுவேனே காதுகள் போதாதே நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே நன்றி சொல் எல்லோரும் வாய்களை திறந்து பாடுவோம் துதிப்போம் ஆயின் வயிற்றுல என்னை உருவாக்கினபடியினால் தெரிந்து கொண்ட என்னை பேரை சொல்லி அழைத்த தேவன் எலும்புகள் முன்பாகவே என்னை தாயின் வயிற்றிலே தெரிந்தெடுத்தவர்கள் இந்த மாதம் முடிவிலே வந்திருக்கிறோம் வாய்களை திறந்து நன்றியோடு துதித்து சோதித்து மகிமைப்படுத்துகிறோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அபேந்தாலும் மாறாதவருடைய இரக்கம் கிருபை மன்மங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி சொல்லுவோம் வாசிப்போம் எரேமியா 29வது அதிகாரம் 12வது வசனத்தை Let's read in Jeremiah chapter 29 verse 12 வேதம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் It says in the Bible the Lord says I will listen to you பாருங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் The Almighty God எங்களுக்கு செவி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் How blessed we are for him to listen to us அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு அவரை தேடுகிறவங்களுக்கு அவர் கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு பதில் கொடுப்பார் For us as his children those who worship him those who are his child when we call upon him he will listen to us அப்ப பாருங்கள் எவ்வளவு பாக்கியவானும் பாக்கியவதிகளும் நாங்கள் Therefore how blessed you அநேக மக்கள் வாயிருந்தும் பேசாத Even having a mouth don't speak. கண்கள் இருந்தும் பார்க்காத Even having eyes do not see. காதுகள் இருந்தும் கேட்காத தெய்வங்களை உருவாக்கி வணங்கி வருகிறார்கள். Created and worshiping gods even that do not ears but do not hear. சங்கீதம் 135வது அதிகாரம் 16 17 வசனத்தை வாசித்து பார்ப்போம். Psalms 135 verses 16 and 17. அரங்கள் அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது கண்ணிருந்தும் காணாது காதுகள் இருந்தும் கேளாது இப்படிப்பட்ட தெய்வங்களை இவர்களையே உருவாக்கி வணங்கி கொண்டிருப்பார்கள் Therefore they have idols and worshiping idols that have mouths that cannot speak eyes but they cannot see and ears but they cannot hear எனவேதான் That's why உயிருள்ள ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் Therefore you and I who have chosen the living God as our God are blessed இதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் That is a great blessing ஆசீர்வாதம் அது வேணும் இது வேணும்ன்றதை விட தேவனை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள்
காரியங்கள். Therefore, more than asking for things and having things, having God as our savior is a blessed thing. So எங்களுடைய தேவன் எங்களுக்கு செவி கொடுப்பதற்கு எப்பொழுதும் ஆவலாய் காத்திருக்கிறவர். Therefore, the Lord is always waiting to listen to us. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. We know when the Bible says he does not sleep or slumber. எப்பொழுதும் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறவர். He is waiting to hear our prayers. அவர் ஒருவர் தான் உண்மையாகவே நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற. He is the one true one who's deeply in our hearts. வேதனைகள், கவலைகள், பரிதவிப்புகளை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். And he cares about our problems and our sorrows. தினமும் daily நம்முடைய தேவைகளை அறிய to know our needs. அவருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. His ears are always open. Amen. அப்போ அப்போ ஒரு நண்பனை காட்டிலும் அவர் அதிகமாய் நம்மை நேசித்து more than a friend he loves us நம்மோடு அவர் நேரம் செலவழிக்க காத்திருக்கிறார். And he's waiting to spend time with us. So அவர் மட்டுமே நமக்கு சரியான விதத்திலே சரியான ஆலோசனை தந்து காரியங்களை எங்களுக்காக வாய்க்கை செய்கிறவராக இருக்கிறார். He is the one who gives us good counsel at the right time and makes it all come to a blessing. அங்கே ஏசாயா 65:24 சொல்கிறது. Isaiah 65:24 says அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே before they even call naan marugutravu kodupen that I will answer avargal pesum bodhe naan kerpen when they speak I will listen parangal vedam enna solugirathu what he says koopuradhukku munnale devan marugutravu thandiruva before we ask he gives us answers avargal pesum bodhu kekkira devanaga irukkar he is a god who listens when we speak sangeetham 66:19 solugirathu psalm 66:19 says meyyai devan enakku sevi koduthar en sathathai kettar endru david raja solugira he says for sure god has listened to me and heard my voice in prayer mattey 7:7 இயேசு கிறிஸ்து சொல்கிறார் Matthew 7:7 Jesus Christ says கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ask and it will be given to you தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் seek and you will find தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் knock and the door will be opened for you சோ அநேக நேரங்களிலே in many times நம்முடைய மனதிலே in our minds கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுக்கிறாரா என்ற கேள்வி ஒரு சில விசுவாசிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் உருவாகும் we have a question even believers or unbelievers is the lord listening ஏனென்றால் நாம் ஒரு காரியத்துக்காக பல மாதங்கள் பல வருடங்கள் நான் ஏன் பல ஜெபித்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காமல் இருக்கலாம் because maybe we have no answers for something that we prayed for much time காலவேளையிலே but this morning ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் remember one thing கவலைப்படாதிருங்கள் do not worry கர்த்தர் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து the lord will hear your prayers ஒரு நாள் நிச்சயமாய் பதிலளிப்பார் one day he will for sure give an answer ஏனென்றால் why நாம் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் the god that we worship is a living god அதனாலே நாங்கள் பாங்க எப்பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்கு செவி கொடுப்பார்னு பாப்போம் let's see at what times the lord listens to us சில நேரம் சில நேரத்துல கேட்ட உடனே அடுத்த நாள் அந்த காரியம் வாக்கிய பண்ணுவார் sometimes the next day he will make it successful சில அடுத்த கிழமை or the next week சில அடுத்த மாதம் the next month சில அடுத்த வருஷம் the next year சில நேரம் பல வருடங்கள் கழித்து after many years அப்போ எப்பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்கு செவி கொடுப்பார்னு பாப்போம் let's see when the lord hears us சோ முதலாவது யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் அவர் எவ்வளவு எல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறார் he has different conditions அந்த கண்டிஷன்ஸ் ஒண்ணுமே செய்ய மாட்டோம் we don't do any of that ஆனா நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம் but we need to be blessed நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம் we need to be blessed நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம் we need to be blessed ஆசீர்வாதம் வராத கட்டாயம் வாதம் தான் வரும் we will not be blessed என்ன you doesn't fulfill his requirements அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதில்லை because we don't fulfill his requirements ஆனால் இவர்கள் பூர்த்தி செய்கிறார்களோ whoever does அவர்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாய் தேவன் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் for sure the lord blesses them ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்காவிட்டால் we don't ask according to his will கர்த்தரிடத்திலிருந்து பதிலை நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது we cannot expect an answer from god யாக்கோபு 4:3 சொல்கிறது James chapter 4 3:4 says no யாக்கோபு 4:3 வசனம் சொல்கிறது James chapter 4 verse 3 says நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று
தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். When you ask, you do not receive because you ask with wrong motives. So அப்படி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், Therefore, if our prayers need to be heard, நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையை மையமாக கொண்டிருப்பது மிக மிக அவசியம். Our prayer must be based on the word of God. It's very important. ஏனென்றால், Why? அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் தான் வெளிப்படுகிறது. His word is shown, his will is shown through his word. அப்ப வேதம் வாசிக்காமல், Without reading his word, விசுவாசிக்காமல், Without having faith, சோத்திரம் 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 என்று சொல்லி போட்டு, Just saying praise the Lord. அங்க என்ன Nothing will happen if nothing comes. அப்போ அவருடைய வார்த்தை தான் அங்கே முக்கியம். The first word is very important. அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. His will is in the word. ஓ நாம் விசுவாசிகளாக முன்பு Before we were believers. நம்முடைய மாம்ச சித்தத்தின்படி நடந்தோம். We walked according to our own ways. நாம் முற்றிலுமாய் நம்முடைய இச்சைகளுக்கும் பாவத்துக்கும் கீழ்ப்பட்டிருந்தோம். We were stuck under sin in our ways. ஆனால் இப்பொழுதோ But now நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலும் In the word of God. பரிசுத்த ஆவியானவரினாலும் Through the Holy Spirit. நாங்கள் ஆளப்படுகிறோம். We are being ruled. ஆகவேதான் That's why. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கும் பொழுது When we ask the Lord of something. அது அவருடைய சித்தம் தானா? Is it his will? என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். We can see in the Bible based on the Bible and see. இதெல்லாம் நாலு ரொட்டி போட்டுட்டு குழந்தை பிள்ளை கூப்பிட்டு எடுத்து பார்க்கிறது இல்ல. It's not something you roll and tell child to pick up one. அப்படி எடுத்து பார்க்கக்கி நீ சாகவே சாவேன்னு வந்தா அப்ப அடுத்த நாள் செத்து போன்னு பயப்படுறதும் இல்ல. If you don't be afraid if he says you'll die. So John 15 John chapter 15 verse 7 says நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் you and me and if and my word remains in you நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ whatever you ask அது உங்களுக்கு செய்யப்படும் hallelujah it shall come to pass to you பாத்தீங்களா நிலைத்திருந்தால் if we are firm என்ன கேட்டுக்கொண்டாலும் செய்யப்படும் whatever we ask will be given so வேதத்துக்கு புறம்பாக கர்த்தர் எங்களை ஒருபோதுமே வழிநடத்த மாட்டார் the lord never leads us different from the bible கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியால் but because he loves us நமக்கு எது நல்லது என்பது for what is good for us அவருக்கு தெரியும் he knows இப்போ நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு for your children நான் 4 வயதுல at the age of 4 அவரு பென்ஸ் கார் வாங்கி கொடுப்பீங்களா would you buy them a car a benz car அல்லது 10,000 வாங்கி கொடுப்பீங்களோ 15,000 வாங்கி கொடுப்பீங்களோ இல்ல அப்ப உங்களுக்கு தெரியும் கூட பிள்ளைக்கு நீங்க எப்ப என்ன செய்ய வேணும்னு you know for your child at what age to do what பரமபிதாவுக்கு தெரியுமோ தெரியாது does not our heavenly father know அவருடைய பிள்ளைக்கு என்ன எப்ப செய்ய வேணும்னு for my children what to do when 15,000 வாங்கி கொடுத்தா 16 வயசுல கார்ல அடிபட்டு செத்துறா முதல்ல லைசென்ஸ் இல்ல at 15 you give it without license they'll pass away at the age of 16 in a crash அப்போ நமக்கு எது சிறந்தது என்று அவருக்கு நன்றாக தெரியும் therefore he knows what's best for us ரோமர் 12:2 சொல்கிறது Romans 12:2 says தேவனுடைய சித்தம் the will of God எப்பொழுதும் நன்மையும் பிரியமும் அவா பரிபூரணமா இருக்கும் ஹalleluya தேவனுடைய always good and complete for us yeah தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் நன்மையும் பிரியமும் பரிபூரணமா இருக்கும் that the will of God is always good and complete for us பாருங்கள் சீஷர்கள் கூட even the disciples கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்காமல் not listening to the will of God பள்ளி வாங்குற எண்ணம் கொண்டார்கள் they had a mindset to get back பாருங்கள் சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் see what the disciples do யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக பகை இருந்து வந்தது there was hatred between the Jews and the Samaritans இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த வழியிலே in the path Jesus was taking to Jerusalem சமாரியாவினுடைய ஒரு கிராமத்துக்கு போயிட்டார் he comes to a town of Samaria அந்த கிராமத்து ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை the people in that place did not accept him இதனாலே ஆத்திரமடைந்த இயேசுவுடைய சீஷர்களாகிய and the disciples of Jesus who got angry யாக்கோபும் யோவானும் என்ன சொன்னார்கள் what did James and John say ஆண்டவரே Lord எலியா செய்தது போல just like Elijah did வானலத்திலிருந்து இறக்கி bring fire down from heaven இவர்களை அழிக்கும்படி to destroy them நாங்கள் கட்டளையிட for us to command உமக்கு சித்தமானு கேட்டார்கள் is it a will for you எவ்வளவு நல்ல சீஷர்கள் பாத்தீங்களா how good of a disciples இப்படி தான் நல்ல போதகர்மாரே இருப்பினும் கவனமா இருந்துள்ளோம் therefore be careful as well இவர்களை அழிக்கும்படி அந்த ஜனங்கள் these people இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினாலே because they did not accept Jesus பழிவாங்கும் எண்ணத்தினால்
மனதினாலே with the mind to get back at them அவர்கள் கேட்ட விண்ணப்பத்துக்கு இயேசு கிறிஸ்து செவி கொடுக்கவில்லை Jesus did not listen to their request அப்போ இயேசுவோ but Jesus அவர்களை பார்த்து looks at them அங்கே லூக்கா 9வது அதிகாரம் 54 55ல சொல்லுகிறார் Luke chapter 9 verses 54 and 55 he says நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினர் and he binded them saying what kind of spirit are you in பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துக்கு நீ தெரியாது இவங்களுக்கு இல்ல ரெண்டு பேருக்கு என்ன ஆவி இருக்கு உனக்கு என்ன ஆவி இருக்குன்னு உனக்கே தெரியலன்னு பேசுறார் he saying you do not know what spirit you have in you இதே போல same way யோபு கூட even job தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தருடத்திலே விண்ணப்பம் செய்கிறார் he prays to god to take his life இப்ப பலர் விண்ணப்பம் பண்ணுவாங்க செத்து போனா நல்லா இருக்கும்னு some people pray the same way சிலர் சும்மா சொல்லி விட்டுறது குடும்பத்துல செத்து போனா நல்லா இருக்கும்னு இருந்தா செத்து போறோம்னு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு எல்லாம் பயப்படுவீங்கன்னு சொல்லி some people say that to scare people as well ஆனால் ஜோபு சொல்லுகிறார் செத்து போனா நல்லது என்ன அவ்வளோ வருத்தமாக போச்சு வைஃபு சொல்கிறாள் விஜயரா உனக்கு நீ எல்லாம் ஆண்டவரை கும்பிடுறியோண்டு சொறி வந்துட்டு வருத்தம் வந்துட்டு ஆடு மாடு போச்சு பிள்ளையர் போச்சு எல்லாம் போச்சு செத்து போனால் நல்ல மட்டும் ஜோபு யோசிக்கிறார் Therefore Job thinks that it's better for him to die as he lost everything and he's sick and everything. அங்கே ஜோபு 7:15 சொல்லுகிறது Job chapter 7 verse 15 says அது கர்த்தரின் சித்தமாக இல்லாததினாலே because it was not the will of God அவர் செவி கொடுக்கவில்லை he did not listen நல்லா கேட்கலாம் அவர் கேட்காரே he would not listen அங்கே பிரசங்க 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது Ecclesiastes 5:2 says தேவ சமூகத்தில் in the presence of God துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் not speaking with our mouth மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு to utter do not utter anything before God ஏனென்றால் தேவன் வானத்திலே இருக்கிறார் because God is in heaven நீ பூமியிலே இருக்கிறாய் and you are on earth அதாவது நமக்கு என்ன வேண்டும் என்பதை விட more than what we need கர்த்தர் எதை நமக்காக விரும்புகிறார் என்பதை ஆராய்ந்து to see what the Lord desires for us பின்பு கேட்க வேண்டும் then we can ask அப்ப முதலாவது என்ன எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் The first thing for our prayers to be heard what we need to do அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி கேட்க வேண்டும் we must ask according to his will so இரண்டாவது secondly சங்கீதம் 34வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் psalms chapter 34 verse 15 ஆருடைய கூப்பிடுதலுக்கு தேவனுடைய செவிகள் திறந்திருக்குமாம் for whose cry the lord's ears are attentive to amen for the righteous பாருங்கள் அவருடைய 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 கண்கள் நீதிமான்கள் மேல முதல் நோக்கமாக இருக்கும் First his eyes are upon the righteous எப்பொழுதும் அவர் நீதிமான்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் He is always watching the righteous people அது மாத்திரமல்ல அவருடைய செவிகள் Not only that but his ears அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது Are open to their cry எப்ப இந்த நீதிமான் என்னட்ட ஏதும் கேட்பான் When will this righteous one ask பாருங்கள் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள் See how loving he is சோ நம்முடைய பாவங்கள் Our sins தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை There is no doubt it can be a hindrance our blessing சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது Psalm 66:18 says என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் If I had cherished sin in my heart the Lord would not have listened அக்கிரம சிந்தை The sin in our heart அக்கிரம சிந்தை என்ன What is that அக்கிரமம் என்ன What is that wrong கிரமமா இல்லாத எல்லாமே அக்கிரமம் ஆமென் இப்போ பாருங்கள் பயோட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்போ இந்த கிரமமாக இல்லாத எல்லாமே அக்கிரமம் தான் Therefore whatever is not right is wrong கிரமத்துக்கு கிரமம்ண்டா என்ன ஒழுங்கா நேரா நேத்தியா நடக்கிறது பேர் தான் கிரமம் It means something that's just right and regular. அப்ப நேரத்துக்கு காலையில நித்திரை எழும்பா நித்திரையில எழும்பா எல்லாம் அக்கிரமம் Therefore not waking up on time. செவி கொடுக்க மாட்டேன். They will not listen. 10 மணி கழியும் போட்டு முகம் கழியும் போட்டு வேதத்திறந்து அவர்களும் என்ன கிரமமா இல்லை because we were not right ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு 4 மணிக்குன்ற ஒரு டைம் வச்சு கிரமமா நீ உட்கார்ந்து கேட்டீங்கடா அவர் செவி கொடுப்பார் the lord will listen if you have a certain time dedicated for him early in the morning அதான் இல்ல இதயத்தில் அக்கிரமம் there's sin in our heart அதும் கிரமம் இல்லாமல் without the cherish சோ தாவீது டேவிட் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் அடக்கி வைத்திருந்த பொழுது because he did not confess his sin but kept it in கதறுதலினாலே அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டென்று வேதம் சொல்கிறது we see through his cry that his bones became weary சரி வாசிப்போம் சங்கீதம் 32வது அதிகாரம் 3லிருந்து 5 வரையும் let's read psalm chapter 32 verses 3 to 5 தாவீது என்ன சொல்றார் பாவத்தை அறிக்கையிடாமல் அடக்கி வைத்த பொழுது
கதறுதலினாலே அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டு when I kept silent my bones wasted away through my groaning all day long இரவும் பகலும் அவருடைய சரீரம் உஷ்ணகால வறட்சியே போல் வறண்டு போயிட்டு but day and night your hand was heavy upon me அந்த நிலையிலும் கூட தேவன் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. Even at that time the Lord did not listen. ஆனால் அவன் தன் பாவத்தை அறிக்கையிட்ட போதோ But when he acknowledged his sin to the Lord தேவன் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்பதை இந்த வசனத்திலே பார்க்கலாம். We see in this verse that the Lord forgave the guilt of his sin. சோ நம்முடைய வாழ்விலே கூட Even in our lives அறிந்து மறையாமலும் செய்த பாவங்கள் அநேகம் இருக்கும். Many sins we have done with knowing or without knowing. இந்த பாவங்கள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு தடையாக இருக்கும். These sins could be a hindrance for our prayers. To be heard. அதனாலே தான் That's why. தேவனிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது மிக மிக அவசியம். It's important to have forgiveness from God. தாவீதை போல Like David. நாமும் நம்முடைய பிழைகளை உணர்ந்து us understanding our wrongs. கர்த்தரிடத்திலே மன்னிப்புக்காக கெஞ்ச வேண்டும். We must cry to the Lord for forgiveness. சங்கீதம் 19வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. Psalms 19 verse 12 says. தன்னுடைய பிழைகளை உணருகிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும் Who can discern his errors forgive my hidden faults அப்போ 1 ஜோவான் முதலாவது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது First John chapter 1 verse 9 says எல்லோருக்கும் தெரியும் நாம் நம்முடைய First John chapter 1 verse 9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். That the Lord is faithful to clean us and deliver us from all sin. Amen. அப்போ முதலாவது எங்கள் ஜெபங்கள் கேட்க என்ன செய்ய வேண்டும்? First for prayers to be heard. அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். We must ask according to his will. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? Secondly, சுத்த இருதயத்தோடு கேட்க வேண்டும். We must ask him with a clean heart. பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு. Confessing our sins. மூன்றாவது. Third. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 6 7 வசனத்தை வாசிப்போம். James chapter 1 verses 6 and 7. நினைக்கவே கூடாது. பாருங்கள் சில நேரங்களிலே நமக்குடைய ஜெபங்கள் கேட்கப்படாத காரணம் விசுவாச குறைச்சல். Sometimes our prayers are not answered because of our doubt in our faith. அதான் யாக்கோபு 1:6 வசனம் சொல்லுது. That's why James 1:6 says. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கக்கடவன். But when he asks he must believe and not doubt. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்டா கட்டாயம் கிடைக்கும். For sure without doubting if we believe we will have it. சந்தேகப்படுகிறவன் But those who doubt காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். It's like the wave of the sea blown and tossed by the wind. அப்படிப்பட்ட மனுஷன் This kind of man தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பொருளாம் என்று நினையாதிருக்க கடவன் should not think twice about receiving anything from the Lord பாருங்க அப்ப விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் we must ask with faith எந்த சந்தேகமும் இருக்க கூடாது and not have any doubts கண்டிப்பா சுகப்படுத்துவார் for sure he will heal me கண்டிப்பா தருவார் for sure he will give கண்டிப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் for sure he will bless my children கண்டிப்பா என்னை ஆசீர்வதிப்பார் for sure he will bless me இப்படி எப்பவும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் we must always have our faith கரங்களை ஆமென் சொல்லுவோம் we can raise our hands ஆமென் ஆசீர்வதிக்கத்தானே என்னை உங்களையும் தேவன் அழைச்சார் the lord has called us to bless us அது ஒரு நாள் முதல்ல மறக்க கூடாது we should never forget it என்னை ஆசீர்வதிக்கத்தான் தேவன் அழைத்தார் the lord called to bless me அப்ப பாருங்கள் மாற்கு 11:24 சொல்றது mark chapter 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது but when you pray அவைகளை கேட்டு கொள்வீர்களோ whatever you ask for அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் have faith that you will receive it அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் and it will be yours எவ்வளவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆச்சரியமான வசனம் சொல்லி இருக்கிறார் jesus christ said these words ஜெபம் பண்ணும் பொழுது அவைகளை கேட்டு கொள்வீர்களோ whatever you ask in prayer அவைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் we must believe that we'll receive it அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் and it will be yours இப்படி எத்தனை பேர் நீங்க விசுவாசித்து உங்க விசுவாசத்தில இப்படி கண்டிருக்கிறீங்க how many have believed and seen this through faith விளையாடுதா நான் இருந்துருவேன்
அது வெல்லவனும் உண்டு எனக்கு வைத்துவங்கமலே யோசிச்சுவேன் எஸ் வெல்லவனு விசுவாசத்தோட Before the game starts I want them to win 99% அப்படி வென்றுகிறாங்க They've won 99% like that அப்போ நான் பாருங்க எப்பனா விசுவாசத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் உண்டு Where we're using our faith in different places நாங்கள் இருக்கிற நாடு Nation we live in நாங்க சும்மா எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் கார்ல கொண்டு வந்து பிளேன்ல இறக்கி வீடு எல்லாம் கட்டி கொண்டு வந்து அப்படி கட்டாத வீட்டை இருக்க வச்சார் ஐயா நடாத பரங்களை வாங்கி சாப்பிட வச்சார் அப்போ அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும் Therefore we must have faith in our country ஆனா ராத்திரி நேத்து பின்னேரம் எனக்கு கவலையா போச்சு But yesterday evening I was sad எல்லாம் பண்ணிட்டாங்க 5-3 லே இருந்து பாத்து கொண்டிருக்கேன் முடிய போது மேட்ச் The match is almost finished அவன் ஒருதன் வந்து அடிச்சு 6-5 லே தோத்தே போனாங்க அப்ப பாருங்க நான் இது ஒரு கதைக்காக சொல்லுகிறேன் விசுவாசத்தோடு நாங்கள் எதை கேட்டாலும் தேவன் தருவார் Therefore I'm saying it as a story but whatever we ask in faith the Lord gives us மார்க் 9:23 சொல்லுகிறது Mark chapter 9 verse விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் For those who believe everything is possible கர்த்தர் விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு மட்டும்தான் செவி கொடுப்பார்ன்றதை வசனங்கள் அடித்து சொல்கிறது It says for sure that those who believe will receive from the Lord அங்கே இயேசு கிறிஸ்து Jesus Christ சீடர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் நோயாளிகளை குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது The Lord gave authority to his disciples to heal and to deliver those who were demon possessed ஆனா ஒரு நேரத்திலே But in one place அங்க ஒரு வியாதியஸ்தன் ஒருவனை சுத்தமாக்கி அவர்களால முடியாம போச்சு They were unable to heal a sick man அதற்கு for that மத்தேயு 14:20 லே இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் Matthew 17:20 what did the lord say விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி என்று இவர்களை கடிந்து கொண்டார் And he told them for them they had little faith அப்ப அவருக்கு தெரியுது இது இந்த சீஷர்கள் விசுவாசம் இல்ல நின்றாங்க அதனால ஏன் இந்த அளவுக்கு ஜெபம் கிடைக்கல என்று He knew because they had no faith standing there this why he's not healed அப்ப அவர் சொன்னார் அன்புள்ள சீஷர்களே Therefore he said loving disciples பரவாயில்லை உங்களுடைய விசுவாசம் குறஞ்சாலும் நான் சுகப்படுத்துறேன் சொன்னார் Did he say it doesn't matter your faith is less மாறுபாடான சந்ததி என்று சொல்லிட்டார் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று கடிந்து கொண்டார் And we see how he hardened them இன்னொரு இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊரான நாசரேத்துக்கு வந்தபொழுது Another place Jesus came to his town of Nazareth. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே अनेक அற்புதங்களை அவர் செய்யவே இல்லை. And because of their unbelief he could not do any miracles there. மத்தேயு 13:52 எழுதப்பட்டிருக்கிறது. Matthew 13:53. ஆகவேதான் That's why அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள To receive greater things. நானும் நீங்களும் You and I விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். We must ask with faith. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். We can raise our amen. அங்கே எனக்கு ஒரு பிரதர் ஒரு சாட்சி A brother told me a testimony. அவர் இருக்கிறார். He's here. பாஸ்டர் இவன் அங்கால ஒரு நாலாவது இடத்துல ஒருவன் ஜெர்மனியில இருந்து வந்து ஒரு கராஜ் திறந்து பெட்டிய தொல்ல. There's a person who opened a garage 4 doors down is much problems. நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணேன். Every day I prayed. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அதால போய்க்க சொன்னார். ஒருக்கா உண்ட பக்கம் அந்த அதுக்குள்ள போகண்டு. One Sunday the Lord told me to go that way. அங்க பார்த்தா போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. One day I went there was police and ambulance. அர்த்தால்தா எல்லாம் கேள்விப்பட்ட அவர் ஒரு கரவல் வந்து சாத்து சாத்துண்டு சாத்தி வாழ்க்கையில ஒரு நாளும் வாங்காத அடி அவர் வாங்கி இருக்கிறார். And he received some beatings from a black person that day. அப்பா ஜோதா இந்த விசுவாசத்தோட தான் கேட்டிருக்குது அன்படியா விசுவாசத்தை கேட்டு வேறையும் போய் பாருண்டு கேள்வி அனுப்பியிருக்கிறார் பார்த்தீங்களோ And even the Lord made him see that through his faith. So அப்ப நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கவனுமானா என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கிறார் If we need the Lord to answer or hear our prayers, what should we do? முதலாவது First அவருடைய சித்தத்தின்படி கேட்கவனும் இரண்டாவது சுத்த இருதயத்தோடு இருந்து கேட்கவனும் மூன்றாவது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் நாலாவது ஒன்றை பார்த்து முடிப்போம் Fourth we will see வாசிப்போம் மார்க் 11 அதிகாரம் 25 வசனத்தை Mark chapter 11 verse 25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் ஏதாவது குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் And when you stand praying if you hold anything against anyone forgive him so that your father in heaven may forgive you your sins முதல்ல நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது before we pray எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படி for our wrongs to be forgiven
அந்த குறையை நாங்கள் முதல்ல அவனுக்கு மன்னிக்க வேண்டும். First you must forgive the wrongs of others. நாங்கள் மன்னியாதிருந்தால் If we do not forgive பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவும் The Father that we worship in heaven எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கவே மாட்டார். Will not forgive our wrongs. சோ அப்படியே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு For our sins to be forgiven நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய செவிகளுக்கு எட்ட வேணுமானால் For our prayers to go to the ears of God என்ன செய்ய வேணும்? What should we do? நமக்கு மன்னிக்கிற குணம் மிக மிக It's important for us to have a way of forgiveness. மற்றவர்கள் நம்முடைய மன்னிப்புக்கு பாத்திரரா இராவிட்டாலும் கூட Even if the other person is not worthy to be forgiven. நாங்கள் கட்டாயம் மன்னிக்க வேண்டும். We must forgive. அப்பொழுதுதான் ஜெபம் கேட்கப்படும். Then our prayers will be heard. ஜெபம் கேட்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? What must we do for our prayers to be heard? ஜெபம் கேட்கப்படாததுக்கு என்ன காரணம் என்று பார்க்கிறோம். And we see the reasons why prayers are not being heard. சோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு For our sins to be forgiven. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய செவிக்கு போக வேண்டும். And our prayers must go to the Lord. எபேசியர் 4வது அதிகாரம் 31-32 சொல்லுகிறது. Ephesians chapter 4 verse 32-33 says 31-32 ஒரு ஆள் வாசிங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கவனமாக கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். Then our prayers will be heard when we forgive others just as Christ has forgiven us. இதை விட இன்னொரு வசனம் பாருங்கள். ஜெபம் கேட்கிறதுக்கு Another way for our prayers to be heard. மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 5 verse 23. அடுத்தவர்கள் யாரும் வாசிங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து அங்கே நினைவை கூறுவாயாகில் உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்பொழுது உன் ஜெபம் கேட்கப்படும். காணிக்கை நீ வச்சுட்டு போய் ஒரு தரமே எடுக்க மாட்டணும். Leave your offering there, no one will see, take it. அங்கே சொல்லியிருப்பேன், காணிக்கை நீ வச்சுட்டு போகலாம், அங்கே எடுக்க மாட்டணும். ஒரு தரம் நீ போய் எங்கே இருந்தாலும் சவரன் உப்புரவாய்ப்பட்டு பிற வந்து அடுத்த கிழமையாவது எடுத்து அந்த காணிக்கையை போடும். If he says, leave that money there, go make goods with your brother and then come. அதுக்காக நீங்கள் இன்ஜினை கதிரியில் வச்சுட்டு போட்டு சொல்லலாம், நான் போனால் வச்சுட்டு போனான்னு வந்தனா இந்த கிழமை காண இல்லையாண்டு. இப்போ இதை என்ன சொல்றேன்டா, அன்னைக்கு அண்டையை கொடுக்காத, நீ போய் சரிப்படுத்திட்டு வந்து கொடு காணிக்கையை. Therefore, don't give it that day, correct it and then give it. இந்த காலவேளையிலே this morning ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் us as children of God நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய தீமைகள் செய்யப்பட்டிருந்தாலும் no matter how much of a wrong has been done to us அவைகளை நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு அது ஈடாகாது. It would not compare to the wrongs that or sins that we have done for God. இதை முதல்ல மறந்திட கூடாது. First we should not forget this. யாரும் உங்களுக்கு எவ்வளவு பாவம் செய்யறத பத்தி பிரச்சனையே இல்லை. Doesn't matter how many sins someone does against us நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்திருக்கிற பாவம் but what we have done wrong against God அது அதோட பெரிய That's greater. So, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்திலே யாரை குறித்தாலும் கசப்பு இருந்தால் If we have a hatred in our hearts today against someone ஒப்புரவாகி to reconcile அல்லது அவர்கள் தூர இருந்தால் தொலைபேசியில் எடுத்து கதைத்து Or if they're far away, give them a phone call அல்லது கடிதம் மூலம் இமெயில் மூலம் மன்னிப்புக்கு தெரிவியுங்கள் Or through some writings, let them know அப்பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா செவி கொடுப்பார். For sure the Lord will hear our prayers. Amen. அப்ப என்னென்ன காரியம் பார்க்க போ? முதலாவது செய்யணும் ஜெபத்தை கேட்கறதுக்கு. Therefore the things that we've learned. முதலாவது சித்தத்தின்படி கேட்க வேணும். According to his will. சுத்த இதயத்தோடு கேட்க வேணும். மூன்றாவது With a clean heart. விசுவாசத்தோடு கேட்க வேணும். நாலாவது மன்னித்து பிறரை குற்றங்களை மன்னித்து விட்டு கேட்க வேணும். Forgiving the wrongs of others.
சரி ஐந்தாவதையும் பார்ப்போம். We'll see it fifthly. ஏசாயா 58வது அதிகாரம் 7 8 9 வசனத்தை வாசிப்போம். Isaiah chapter 58 verses 7 8 and 9. ஐந்தாவது ஏழைக்கு இரங்குகிற குணத்தோடு கேட்க வேண்டும். Fifth, we see we must have a heart to provide for those in need. கர்த்தர் வந்து ஏழைகளை குறித்தும் விதவைகளை குறித்தும் அநாதைகளை குறித்தும் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். The Lord always cares for the poor, the widows, and those in need. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Share your food with those who are hungry. துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். Provide the poor wanderer with shelter. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். When you see the naked, to clothe him. உன்னுடைய மாம்சமானவனுக்கு நீ ஒளிக்காமல் இருக்க வேண்டும். Do not turn away from your own flesh and blood. அதுதான் தேவனுக்கு மிகுந்த உபவாசம். That is the greatest thing for the Lord. சோ 7 8 9 வாசிட்டீங்களா? அப்பொழுது விடியற்கால இவ்வளத்தையும் செய்தால் அடுத்ததை வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உனக்கு விடியற்கால வெளிச்சம் போல உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உனக்கு என்னென்ன வருத்தம் இருந்தாலும் எல்லாம் மறந்தே முறிஞ்சு போட்டு உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே செழித்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் நீ சத்தமிடுவாய் cry for help. இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ I am always with you. நான் இருக்கிறேன் உன்னோடு. And he says that here I am. எவ்வளவு ஆச்சரியமான வசனம். How blessed this verse is. பசி உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். Give to those who are hungry. துரத்துண்ட சிறுமியானவன் வீட்டிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். Those who are wandering, give them shelter. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். Those who don't have clothes, give them clothes. மாம்சமானவனுக்கு ஒளிக்காமல் இருக்க வேண்டும். Do not hide for those of your own flesh. கூப்பிட வேண்டும். Then call him. இல்லாமல் எத்தனை வருஷம் ஒன்றும் செய்யாம கூப்பிட்டு பார். No matter if you don't do anything all these years, and call him. இப்படி தான் இருப்பேன். Till the end you'll be the same. நீங்க அப்படி இல்ல. But you're not like that. தேவனால நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are truly blessed by God. சோ அதனாலே தான் That's why. இன்னொரு இடத்தை பாருங்கள். Another place he says. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை The blessings of God. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம் நாங்கள் போன கிழமை இத வாசிச்சாங்க. Proverbs chapter 19 verse 17. ஒரு ஆள் வாசிங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே How many people in our lives நீங்கள் விசுவாசியான பின்பு After you're believer எத்தனை ஏழைகளை படிப்பித்தீர்கள் எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தீர்கள் எத்தனை ஏழைகளுக்கு கிணறு வெட்டி கொடுத்தீர்கள் எத்தனை ஏழைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்தீர்கள் எத்தனை ஏழைகளுக்கு உதவி உடுப்பு அனுப்பி உதவி எல்லாம் செய்தீர்கள் How many of the poor people have you helped by providing for any of their needs அப்படி நீங்கள் செய்த எல்லாவற்றையும் For all that you have done அவர் திரும்ப உங்களுக்கு தந்தார் என்ற நிஜம் உள்ளவர்கள் கரத்தை ஏற்றுவீர்கள் For those who can share, say for sure he has given it back to you Amen. You can raise your hand Amen. உண்மையிலே For sure. வசதி இப்போ ஆண்டவர் பெரிய கிருபை நல்ல வசதியோடு எல்லோரும் வந்து 20-25-30 வருஷமாக செட்டில் டவுன் ஆகிட்டீங்க Now everyone's been settled here for 20-25-30 years. வசதி இல்லாத நேரத்தில் உதவி செய்கிறது தான் பெரிய உதவி. It's a greatest help to help in the time of when you don't have that ability. சாப்பிட்டு மிஞ்சி போச்சு இது கொட்டாமல் இது எங்கேயும் யாருக்கும் கொடுப்பான்னு சொன்னால் அது உதவி இல்லை. It's not help by giving leftovers. இது இந்த கனடியன் நாய் கூட சாப்பிடாதீங்க. Not even the dog will eat that. அதல்ல எங்களுக்கு குறைவிருக்கே அங்கே அந்த பசியோடு உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் ஆசீர்வாதம் It's a blessing in the time of our need to give someone else food when they're hungry 20 வருடங்களுக்கு முன்பதாக 25 வருடங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதன் மூலம் பெரிதான ஆசீர்வாதங்களை நான் பரத்திலிருந்து பெற்றதை தைரியமாக சொல்ல முடியும் I can boldly say doing this 20-25 years ago I have truly been blessed by God even now நீங்களும் பலர் அப்படி தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கு We can see through our eyes that many of you are the same way நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது Proverbs chapter 21 verse 13 says ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் ஆமென் நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டு யோம் பண்ணி சத்தம் போட்டு கூப்பிட்டு சத்தம் போட்டு குளறி கத்தினாலும்
உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கவே மாட்டார். No matter how much you cry and no matter how much tears you make, the Lord will not hear your prayer. எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. See how good of a God he is. அதை கேட்டு கொடுத்திருந்தா பேந்து ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம் தெரியா போடும். Then there's no difference of those who pray and don't. ஏழையின் கூக்குரலுக்கு தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன். For those who shut their ear to the cry of the poor. தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். When he too will cry out, will not be answered. ஆசீர்வாதம் வேணுமோ? Do you want a blessing? அஞ்சையும் கடைபிடிச்சு All these five things. அடுத்த வருஷம் ஜூலை மாதம் Next year in July. நீங்களே எழும்பி கடவுண்டு சாட்சி சொல்லுங்கள். என்னையா ஒரு வருஷத்துக்குள்ளே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள மாற்றங்கள், குடும்பத்திலே மாற்றங்கள், பிள்ளைகளிலே மாற்றங்கள், வியாபாரத்திலே மாற்றங்கள், வேலைத்திலே மாற்றங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் குவிந்திருக்கிறேன் உங்களால சொல்ல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you to be able to stand up and testify how the Lord has changed and blessed you in many areas of your life. நாங்கள் குறைச்சல் உள்ளவர்களுக்கு உதவாமல் இருப்பதை கத்தர் காண்கிறார். The Lord sees us not helping those in need. ஆகவே therefore நாம் ஏழைகளுக்கும் for the poor தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது and we help those in need கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை we should remember these words that the Lord hears us. கரங்களை எடுத்து ஆமென் சொல்லுவோம். We can say amen. இந்த ஆப்பிரிக்கால போய் அந்த மிஷன் செய்கிறாரே அந்த கொரியன் பாஸ்டர் நான் அவர் வீட்டில் போனேன். அவர் பேரண்ட்ஸ் வீட்டு பிரதர் சிஸ்டர் வீட்டு எல்லாம் போனான். I've been to that Korean pastor's house, his parents' house and everyone like that. நாங்கள் கொரியாவுக்கு போன நேரங்கள் அவர்களோட வீட்டிலே தங்கி இருக்கிறோம். When we went to Korea, we stayed at their house. Very rich family. They're very rich. அங்கே ஒரு ஒன் பெட்ரூம் சோல்ல ஒரு ஒன் பெட்ரூம் கண்டமினியம் in Seoul a one bedroom condominium இங்கதே காசுக்கு 1 million the amount of the Canadian dollars is $1 million two bedroom condominium a two bedroom இங்கதே காசுக்கு 2 million is $2 million அவங்க அந்த two bedroom condominium வித்தறலண்டால் if they sold that condominium இந்த ரெண்டு 1 million க்கு வீடு வாங்கிருக்கலாம். இது எப்ப நான் போன நேரங்கள்ல 10 வருஷத்துக்கு முன்பதாக but 10 years ago they could have bought $1 million homes two of them here அவ்வளவு ரிச்சா நாக்கள். These rich people அவர் யுனிவர்சிட்டியில டிகிரி முடித்திருக்கிறார். Finished degree in university. Wife யுனிவர்சிட்டியில டிகிரி முடித்திருக்கிறார். She's finished a degree as well. நல்ல படித்தவர்கள். They're very educated. அந்த ஆண்டவனால தொடப்பட்டதினால Because they were touched by God. அங்க போய் அந்த புள்ளைகளுக்கு புண்ணுக்கு மருந்து போடுது ஐயா அந்த மனுஷி. We see the wife binding the wounds of the sick. வாங்கு வாங்கு அவர் ரில்ல பண்ணி வாங்கு செய்கிறார். இந்த வைஃப் பெயிண்ட் அடிக்கிறார். They're drilling and painting the benches. இது என்ன இது? Why I'm sharing. அவரால நெருக்கப்பட்ட அந்த அன்புக்கு அடிமணிந்துட்டார்கள். They've bowed down to the love of God. இந்த காலை வேளையிலே. Therefore this morning. அவருடைய அன்புக்கு நீங்கள் அடிமணிந்தீர்களானால். When you bow down to his love. உங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. There will be no one else blessed than you are in this world. நிச்சயமாய் தேவன் உங்களை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பார். For sure the Lord bless you from generation to generation. ஐந்து காரியத்தை ஒருமுறை திரும்ப சொல்லுவோம். Five things once again. முதலாவது எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேவனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் First if the Lord wants to hear our prayers and bless us. செய்ய வேண்டிய முதலாவது First what we must do. அவருடைய சித்தத்தை அறிந்து கேட்க வேண்டும். We must ask according to his will. இரண்டாவது Secondly அக்கிரம சிந்தை இல்லாமல் கேட்க வேண்டும். மூன்றாவது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நான்காவது மற்றவர்களை எங்களை மன்னிக்கிறது நாங்கள் ஆண்டவர் எங்களை மன்னித்ததோடு மற்றவர்களை மன்னித்து கேட்க வேண்டும். ஐந்தாவது ஏழைகளுக்கு இறங்குற குணத்தோடு கேட்க வேண்டும். அப்போ எல்லோரும் நாங்கள் ஜாகரம் எழுந்து நிற்க போகிறோம். Let's all stand together. எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். We're all going to raise our hands. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். And tell to the Lord. ஒரு அறிக்கை செய்வோம். And make a confession to him. இந்த நாங்கள் ஜாகரம் எழுந்து நிற்போம். Let's all stand together. கரங்களை உயர்த்துவோம். Let's raise our hands to the Lord. ஆண்டவரே கண்களை மூடுவோம். Let's all close our eyes. தேவனோடு ஒரு அறிக்கை செய்வோம். Make a confession to God. ஆண்டவரே Lord. கேட்ட இந்த ஐந்து காரியத்தை நான் நினைத்தருள கிருபை செய்யும். Let me remember these five things that we heard. என்னுடைய விசுவாசத்தை இந்த சமூகத்திலே நம்முடைய சமூகத்திலே நான் அறிக்கை செய்கிறேன். I confess my faith in this place. எல்லோரும் ஒருமித்து சொல்லுங்கள். நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். நான் கூப்பிடும் பொழுது when I call the Lord. கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். That he will hear me. நான் கூப்பிடும் பொழுது when I call the Lord. கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். He will hear me. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யம் வழிநடத்தல் ஐக்கியமும் ஆண்டவர் இந்த காலைவேளையில் ஓடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீரா. ஆமேன். ஆமேன்.
இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே.